வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொறுப்பு கூறலுக்கான சர்வதேச பொறிமுறையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உள்நாட்டிலேயே விசாரணை என்கிறார் அலி சப்ரி. பொருளாதார நெருக்கடிக்கான பொறுப்பு கூறல் அவசியம், ஆணைக்குழு அமைக்க வேண்டும் என்கிறார் சம்பிக்க. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான புதிய பணிப்பாளர் நியமனம், இலங்கையுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்த திட்டம். செந்தில் பாலாஜி வழக்கில் நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு, மூன்றாம் நீதிபதிக்கு பரிந்துரை. மேற்குக்கரையில் தொடரும் இஸ்ரேலின் படை நடவடிக்கை, ஜெனின் முகாமில் பதற்றம் நீடிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் பொறுப்புக்கூறல் நடவடிக்கை உள்ளக பொறிமுறைக்கு அமைவாக முன்னெடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி ஷப்ரி தெரிவித்துள்ளார். மாறாக எந்தவொரு காரணத்துக்காகவும் சர்வதேச பொறிமுறையின் கீழ் முன்னெடுக்கப்பட மாட்டாது என அவர் கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனிதர்மிகை பேரவையின் 53rd கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் முன்வைக்கப்பட்ட அறிக்கையில் இலங்கை பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துவதற்கு தாமதிக்கும் பட்சத்தில் சர்வதேச விசாரணை பொறிமுறை உள்ளிட்ட வலுவான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டி ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இலங்கையில் உள்ள 2 கோடி பிரஜைகளுக்கு மாத்திரம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பொறுப்பு கூறும் எனவும், எந்த சந்தர்ப்பத்திலும் சர்வதேச அழுத்தங்களுக்கு அடிபணியாது எனவும் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். அத்துடன் பொறுப்புக்கூறல் விவகாரத்தில் இலங்கையில் என்ன செய்ய முடியுமோ அதனை ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்யும் எனவும் அவர் கூறியுள்ளார். எனினும் இந்த விடயத்தில் சர்வதேச பொறிமுறைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு செய்யப்பட்டால் அது இலங்கை மக்கள் மத்தியில் மேலும் பிரிவினைகளை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அலி சப்ரி சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பொறுப்புக்கூறல் விவகாரத்தில் வெளிநபர்களுக்கு பதிலளிக்க வேண்டிய தேவை இலங்கைக்கு இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க விசேட ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட வேண்டும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்கரணவக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர்கள் மற்றும் நிதியமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த நெருக்கடி நிலைக்கு பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு சில அரசியல்வாதிகள் மற்றும் தொழில் அதிபர்களே காரணம் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் இந்த தரப்பினரின் பொறுப்பற்ற செயல் காரணமாக பொதுமக்கள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2020 இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது நிதி அமைச்சராக மஹிந்த ராஜபக்ச செயற்பட்டார் எனவும், அதனைத் தொடர்ந்து 2021 வசில் ராஜபக்ச நிதியமைச்சராக தெரிவு செய்யப்பட்டார் எனவும் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க கூறியுள்ளார். இந்த நிலையில் பொருளாதார நெருக்கடிக்கு காரணமான எவரும் இதுவரை சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை எனவும் தண்டிக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன்கள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்ற யோசனையை தாம் கடந்த 2016 அமைச்சரவையில் முன்வைத்திருந்தாலும் அதனை அப்போது எவரும் பொருட்படுத்தவில்லை என அவர் கூறியுள்ளார். இலங்கை பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்க ஆரம்பித்ததன் பின்னர் தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கம் இது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் நீண்ட விடுமுறைக்கு பின்னர் அனைத்து வங்கிகளும் பங்கு சந்தைகளும் இன்று முதல் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. இதன்படி வாடிக்கையாளர்களுக்கு வழக்கம்போல் தமது அன்றாட வங்கி நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கை காரணமாக கடந்த வெள்ளிக்கிழமை சிறப்பு வங்கி விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. இதற்கமைய கடந்த வியாழக்கிழமை முதல் 5 நாட்களுக்கு வங்கிகள் மற்றும் பங்கு சந்தைகள் மூடப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இன்று மீண்டும் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து வங்கிகளின் சேவைகளும் வளமைக்கு திரும்பியுள்ளதோடு பங்குச்சந்தையும் மீண்டும் செயற்பட ஆரம்பித்துள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி இன்று உயர்வடைந்துள்ளது. அதேபோன்று ஏனைய மேற்குலக நாடுகளுக்கு எதிரான ரூபாவின் பெறுமதியும் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 314.98 கொள்வனவு விலை 299.87 பதிவாகியுள்ளது. மேலும் கனேடிய டாலரின் விற்பனை விலை 239.10 கொள்வனவு விலை 225.10 பதிவாகியுள்ளது.
யூரோ ஒன்றின் விற்பனை பெறுமதி 344.97% கொள்வனவு பெறுமதி 326.27% பதிவாக்கியுள்ளது. அதே சமயம் ஸ்டெர்லிங் பவுன்ஸின் இன்றைய விற்பனை பெறுமதி 400.70% கொள்வனவு பெறுமதி 379.87% பதிவாக்கியுள்ளது. மேலும் கடந்த 28ஆம் தேதியுடன் ஒப்பிடும் போது இன்றைய தினம் பல வெளிநாட்டு நாணயங்களுக்கு எதிராக ரூபாவின் பெறுமதி உயர்ந்துள்ளது. இலங்கையின் பிரதான சமையல் எரிவாயு விநியோகஸ்தரான லிட்ரோ கேஸ் லங்கா நிறுவனம் சமையல் எரிவாயுவிற்கான விலையை மீண்டும் குறைத்துள்ளது. இதன் பிரகாரம் கடந்த ஓராண்டிற்கு பின்னர் 12.5 கிலோகிராம் விலை கொண்டு சமையல் எரிவாயு உருளை கொள்கலனின் விலை 3000 விட குறைவடைந்துள்ளது. லிட்ரோ சமையல் எரிவாயுவின் புதிய விலை குறைப்பு இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் 12.5 கிலோகிராம் எடை கொண்ட சமையல் எரிவாயு உருளை கொள்கலனின் விலை 204 ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய விலை 2982 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 5 கிலோகிராம் லிட்ரோ எரிவாயு உருளை கொள்கலனின் விலை 83 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 1198 ரூபாவாகும். மேலும் 2.3 கிலோ எடை கொண்ட எரிவாயு சிலிண்டரின் விலை 37 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 567 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட விலைச்சூத்திரத்திற்கமைய தொடர்ச்சியாக 4வது தடவையாக சமையல் எரிவாயுவின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ கேஸ் நிறுவனத்தின் தலைவர் முதித்த பேரிஸ் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் எரிவாயுவின் விலையில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி மற்றும் டொலருக்கு எதிரான ரூபாவின் பெறுமதியின் அதிகரிப்பு உள்ளிட்ட காரணிகள் இந்த விலை குறைப்பிற்கு காரணமெனவும் முதித்த பேரிஸ் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். முதலீட்டுக்கு சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கும் வகையில் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ளும் பட்சத்தில் இலங்கையில் முதலீடுகள் மேற்கொள்ள உலகெங்கிலும் உள்ள முதலீட்டாளர்கள் தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் அலி ஷப்ரி தெரிவித்துள்ளார். நாட்டின் வங்கி கட்டமைப்பு சரிவடையும் என சில தரப்புகள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசாங்கம் முன்னெடுத்து வரும் திட்டங்களுக்கு சர்வதேசத்தின் பாராட்டு கிடைத்துள்ளதெனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஸ்திரமான நாட்டிற்கு அனைவரும் ஒரே வழிக்கு என்ற துணைப்பொருளில் ஜனாதிபதி ஊடக மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் அலி ஷப்ரி மேற்கண்டவாறு தெரிவித்தார். I'll just give a brief overview. I was specific. சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்றவற்றிலிருந்து பெற்ற கடன்களை மறுசீரமைக்க முடியாது. காரணம், மிக குறைந்த வட்டியில் நீண்டகால அடிப்படையில் அவை பெறப்பட்டுள்ளன. அவர்களிடத்தில் பெறப்பட்ட கடன்களை எந்த ஒரு தரப்பும் இதுவரையில் தள்ளுபடி செய்ததில்லை. அவர்கள் கடன் தர மறுக்கும் பட்சத்தில் உலகில் வேறு எந்த தரப்பிடத்திலும் கடன் பெற முடியாது. மேலும் இந்தியா, ஜப்பான், சீனா மற்றும் பாரிஸ் சமவாயத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடுகள் எமக்கு கடன் வழங்கியுள்ளன. தற்போது கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக அவர்களுடன் வெற்றிகரமான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. மேலும் அதிக வட்டி விகிதத்தில் வணிக கடன்களை வழங்கிய தரப்புகளும் உள்ளனர். 1997 குறைந்த வருமானம் பெறும் நாடாகவிருந்த நம் மத்திய வருமானம் பெறும் நாடாக உயர்வதற்கே வணிக கடன்களை பெற்றுக் கொண்டோம். அதன் பின்னர் குறைந்த வட்டியில் எமக்கு கடன் பெற்றுத்தர நிறுத்திவிட்டனர். அதனாலேயே அதிக வட்டிக்கு கடன் பெற வேண்டிய நிலைமை உருவானது. எவ்வாறாயினும் நமக்கு கடன் வழங்கிய தரப்பினர் கடன் மறுசீரமைப்புக்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். அந்த நிவாரணத்தை பெற்றுக்கொண்டு படுகடனை மீளச் செலுத்தும் நாடாக இலங்கை தமது பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அதனை செய்ய தவறினால் நாடு மீண்டும் வங்குரோத்து நிலைக்கு செல்லும். மீண்டும் வங்குரோத்து நிலையை அடைந்துவிட்டால் உள்நாட்டு கடன்களையும் மறுசீரமைக்க வேண்டிய அவசியமாகும். இதற்கு வங்கிகள், ஊழியர் சோமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் உள்ளிட்டவைகளின் பங்களிப்பை பெற வேண்டும். அத்தோடு 57 பில்லியன் வங்கி கணக்கு வைப்பாளர்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும். இது அவசியமாகும். இது கடன் மறுசீரமைப்பு முறையாகும். இதற்குள் அரசியல் செயற்பாடுகள் இல்லை. சிறை சேரி மத்திய வங்கி மற்றும் சர்வதேச நிதி ஆலோசகர்களின் பங்களிப்புடனேயே இதற்கு யோசனைகள் தயாரிக்கப்படுகின்றன. அது குறித்து பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் உண்மைக்கு புறம்பான பிரச்சனைகளை முன்வைப்பது நல்லதல்ல. இலங்கை மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக வங்கியின் இலங்கைக்கான புதிய படிப்பாளர் டக்கா ஃபோமி கடோனா தெரிவித்துள்ளார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான புதிய பணிப்பாளராக டக்கா ஃபோமி கடோனா நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் தமது நியமனத்தை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான புதிய பணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருப்பது குறித்து தாம் பெருமை அடைவதாக டகாஃபோமி கடோனா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கையின் பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து மீள தேவையான ஆதரவை ஆசிய அபிவிருத்தி வங்கி தொடர்ந்தும் வழங்கும் என அவர் உறுதியளித்துள்ளார். அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்டுள்ள இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கும் வங்கி ஆதரவு அளிக்கும் என டகாஃபோமி கடோனா குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த நடவடிக்கைகளின் மூலம் இலங்கை மக்கள் ஆதரிக்கப்படுவதையும் ஆசிய அபிவிருத்தி வங்கி உறுதிப்படுத்தும் என அவர் கூறியுள்ளார். நேபாளத்தின் முன்னாள் பிரதமரும் தலைவருமான மாதவ்குமார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவப்பட்டதன் 80வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அவர் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதவ்குமாரின் இந்த விஜயத்தின் போது தெற்காசிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் இடதுசாரி கட்சிகள் கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்வார் என்று மேலும் கூறப்பட்டுள்ளது. ஜல் மாவட்டத்தில் 1843 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டி சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண சுகாதார சேவை திணைக்களத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் ஏனைய மாகாணங்களை விட யாழ்ப்பாணத்தில் டெங்கு நோய் தாக்கம் அதிகமாக காணப்படுவதாக அந்த மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் த சத்யமூர்த்தி சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இலங்கையின் ஏனைய மாவட்டங்களிலும் டெங்கு தாக்கம் அதிகளவில் காணப்படுவதாகவும் குறிப்பாக கொழும்பு மற்றும் கம்பகா ஆகிய பகுதிகளில் அதன் பாதிப்பு அதிகளவில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தென் பகுதியில் இருந்து வந்த ஒருவர் மாத்திரம் இதுவரையில் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் வடமாகாணம் உள்ளிட்ட இலங்கையின் அனைத்து மாகாணங்களிலும் டெங்கு நோய் பரவலை தவிர்ப்பதற்கு பொதுமக்கள் தமது சுற்றாடலை சுத்தமாக வைத்திருந்து பூரண ஒத்துழைப்பினை வழங்க வேண்டுமென சத்யமூர்த்தி கோரியுள்ளார். யாழ்ப்பாணம் அச்சுவேலி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட வீடொன்றுக்குள் நுழைந்து அங்கிருந்தவர்களை தாக்கி சொத்துக்களை சேதப்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 24 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன் பிரகாரம் இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 58 உயர்வடைந்துள்ளது. பெண் ஒருவரின் படங்களை கணினி ஊடாக செம்மையாக்கம் செய்து சமூக ஊடகங்களில் பதிவேற்றியதாக சந்தேகித்து கடந்த ஜூன் மாதம் 28 தேதி இரவு அச்சுவேலி நீர்வேலி பகுதியில் உள்ள சிலர் அந்த பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்து அங்கிருந்த இரு இளைஞர்களை தாக்கியதுடன் சொத்துக்களுக்கும் சேதம் விளைவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் அமைதியின்மையை கட்டுப்படுத்த வானை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் நடத்தியிருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக கைதான 28 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள அதே வேளை 9 பேரை எதிர்வரும் ஜூலை 12 தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதவான் நீதிமன்றினால் உத்தரவிடப்பட்டது. காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் 24 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். 24 சந்தேக நபர்களையும் இன்று மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபர் பதவி வெற்றிடமாக உள்ள நிலையில் நாட்டில் இடம்பெறும் குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபரின்றி செயற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நாளாந்தம் இடம்பெறும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், கொலைகள் உள்ளிட்ட குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ளன. எனினும் நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபரின்றி செயற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க காவல்துறை மா அதிபர் பதவிக்கு தெரிவு செய்யப்பட வேண்டிய மூவரின் பெயரை அரசியலமைப்பு பேரவைக்கு இதுவரை பரிந்துரைக்கவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதிக்குள் இலங்கையில் சுமார் 40 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் இதில் 25 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தாலும் காவல்துறை மாதிபரின் வழிகாட்டுதலின்றி அதனை தொடர்ந்து முன்னெடுக்க முடியுமா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை மக்கள் காவல்துறையினர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை இழந்துள்ள நிலையில் அதனை மீட்டெடுக்கக்கூடிய ஒருவர் காவல்துறை மாதிபராக நியமிக்கப்பட வேண்டுமென ஸ்ரீலங்கா சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் ஊடகவியலாளரான தரிந்து உடுவரகெதிர ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளார்.
கடந்த மே மாதம் 29ஆம் தேதி சமூக மற்றும் கலாச்சாரத்திற்கான மாநாட்டு மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் வெளியிட்ட கருத்து தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஊடக அடக்குமுறையின் மற்றொரு நடவடிக்கையாக தெரிந்து உடுவரகேதர குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக ஊடகவியலாளர் தொழிற்சங்கங்களின் சம்மேளனம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களில் திணைக்களத்திற்கு அவர் அழைக்கப்படுவது இது 3வது தடவையின குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலத்திரையில் ஊடக ஒழுங்குபடுத்தல் சட்டம் மூலம், சமூக ஊடக ஒழுங்குபடுத்தல் சட்டம் மூலம் என பல அடக்குமுறை சட்ட மூலங்களை அரசாங்கம் முன்வைக்கும் சூழலில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தரிந்து உடுவரகெதிரவை குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு விடுக்கப்பட்ட அழைப்பு கருத்துக்களை வெளியிடும் அடிப்படை உரிமைக்கு எதிரான செயல் என தாம் நம்புவதாக ஊடகவியலாளர் தொழிற்சங்கங்களின் சம்மேளனம் மேலும் தெரிவித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொறுப்பு கூறலுக்கான சர்வதேச பொறிமுறையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உள்நாட்டிலேயே விசாரணை என்கிறார் அலி சப்ரி. பொருளாதார நெருக்கடிக்கான பொறுப்பு கூறல் அவசியம், ஆணைக்குழு அமைக்க வேண்டும் என்கிறார் சம்பிக்க. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான புதிய பணிப்பாளர் நியமனம், இலங்கையுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்த திட்டம். செந்தில் பாலாஜி வழக்கில் நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு, 3வது நீதிபதிக்கு பரிந்துரை. மேற்குக்கரையில் தொடரும் இஸ்ரேலின் படை நடவடிக்கை, ஜெனின் முகாமில் பதற்றம் நீடிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற மதிய தளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.